ஈரோட்டில் விநாயகர் சதுர்த்தி விழா நெறிமுறைகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் டிஎஸ்பி ஆறுமுகம் தலைமையில் நடந்தது. விநாயகர் சதுர்த்தி பண்டிகை செப்டம்பர் 19ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இதனைத் தொடர்ந்து தமிழக அரசு விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை ஒட்டி விநாயகர் சிலையை வைத்து வழிபாடு செய்ய 45 வழிகாட்டு நெறிமுறைகளை அறிவுறுத்தியுள்ளது. இது குறித்து காவல்துறையினர் சார்பில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக ஈரோட்டில் விநாயகர் சதுர்த்தி பண்டிகை ஒட்டி விநாயகர் சிலை வைத்து வழிபாடு செய்வது குறித்து காவல்துறையினர் இந்த முன்னணி பாஜக மற்றும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஈரோடு டிஎஸ்பி ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் விநாயகர் சிலை கடந்த ஆண்டு வைத்த அதே இடத்தில் இந்த ஆண்டு வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். 9 அடிக்கு மிகாமல் விநாயகர் சிலை வைக்க வேண்டும். சிலை வைக்கப்பட்டுள்ள இடத்தில் போதுமான தீ தடுப்பு உள்ளிட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும். சிலை பாதுகாப்பு குழுவில் குறைந்தபட்சம் 5 பேர் கொண்ட குழுவினர் ஏற்படுத்த வேண்டும். 21ஆம் தேதிக்கு நடைபெறும் சிலை கரைப்பு ஊர்வலத்தில் 11 அடிக்கு மிகாமல் உயரம் இருக்கும் வகையில் இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும். ஊர்வலத்தில் பிற மதத்தை குறிப்பிட்டு முழக்கங்களை எழுப்பக்கூடாது. ஊர்வலத்தில் எவ்வித ஆயுதங்களை கொண்டு வரக்கூடாது. ஊர்வலத்தில் மது அருந்துதல் உள்ளிட்ட சட்டவிரோத போதைப் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது உள்ளிட்ட 45 நெறிமுறைகள் உள்ளிட்ட அரசு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என காவல்துறையினர் அறிவுறுத்தினர். இதில் ஈரோடு நகர தெற்கு வடக்கு தாலுகா கருங்கல்பாளையம் உள்ளிட்ட இன்ஸ்பெக்டர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.